நம்ம தமிழ் சினிமால ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய புது புது வித்தியாசமான முயற்சிகள் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி வந்து சில முயற்சிகள் இன்னைக்கு வரைக்குமே எப்படி பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி நம்மள ஆச்சரியத்துல இருந்து இன்னும் வெளிவர முடியாம வச்சிருக்கிற விஷயங்களை எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1989 வந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துல வந்த இந்த அப்பு கமல் கேரக்டரை குள்ளமா காட்டினது எப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெரிய மிஸ்டரியாவே இருக்கு. சிங்கம் புலி கூட பாப்பரே, ஜோடி ஒன்று தேட பாப்பரே, கண்ணந்தனியாக பாப்பரே, நானும் இங்கு வாழ. இந்த மாதிரி இப்போ பண்ணணும்னா ஈஸியா கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல பண்ணிடலாம். ஆனா கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இல்லாத காலத்திலேயே கமல் இதை அச்சீவ் பண்ணதுதான் ஆச்சரியமே. இதை அச்சீவ் பண்ண என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி கமலை குள்ளமா காட்டுறதுக்காக கமல் அவரோட காலம் அடக்கி நடிச்சதா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கால மடக்கி கட்டி இருந்தா ஈஸியா பிரேம்ல தெரிஞ்சிருக்கும். முக்கியமா பின்னாடி ஆங்கிள் பிரேம் வைக்கும் போது தெரிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கால மடக்கி தொடர்ந்து பல நாட்கள் ஒருத்தர் நடிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்ல. இதை அச்சீவ் பண்றதுக்காக கமல் நிறைய டெக்னிக்ஸ் படத்துல யூஸ் பண்ணிருக்காரு. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஷாட்டுக்காக கமல் நிக்கிற இடத்துல முட்டி வரைக்கும் குழி தோண்டி அதுக்குள்ள கமலை நிக்க வைப்பாங்க. இதுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஷூஸ கமல் அவரோட முட்டில பிக்ஸ் பண்ணிருப்பாரு. இப்போ நம்ம பிரேம்ல பாக்கும்போது கமல் குள்ளமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட்ஸ்க்கு கேமராவை கீழே வச்சேதான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் மேல போனாலும் நமக்கு குழி தெரிஞ்சிடும். இதே டெக்னிக்க ஒரு ஆப்ஜெக்ட் மேல கமல் நின்று ஆடுற மாதிரி காட்ட கமல் காலை உள்ள விடுற அளவுக்கு ரெண்டு ஓட்ட போட்டு இப்போ முட்டில ஷூவை பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஓட்டையும் மறைஞ்சிடும். இப்போ டாப் ஆங்கிள் ஷாட் வச்சாலும் கமல் குள்ளமா இருக்கிற மாதிரியே தெரியும். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே கமல் ஒரே இடத்துல நின்னு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஷார்ட்ஸ். கமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுற மாதிரியான ஷார்ட்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த பிரேம்ல கமல் ஒரு இடத்துல இருந்து நடந்து போயிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க கமல் நடக்க வேண்டிய இடத்துல மட்டும் நீளமா முட்டி வரைக்கும் குழி தோண்டிடுவாங்க. மறுபடியும் முன்னாடி பார்த்த மாதிரி அதே ஷூஸ் கமலோட முட்டில பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுவும் அந்த குழி தெரியாம இருக்கிறதுக்காக கேமராவை கீழே வச்சே ஷூட் பண்ணுவாங்க. படத்துல நிறைய சீன்ஸ் ஒரு வீட்டுக்குள்ள அப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் மாதிரியான இடங்கள் எல்லாம் வரும். இந்த மாதிரி அப்பு கமல் வர இன்டோர் ஷார்ட்ஸ்க்காக நிறைய வீடுகளை படக்குழு வாடகைக்கு எடுக்க வேண்டி வந்துச்சு. இந்த மாதிரி வீடுகள்ல இப்படிப்பட்ட ஷார்ட்ஸ் எடுக்க குழி தோண்ட முடியாத நிலைமை வந்ததால எங்கெல்லாம் அப்பு கமல் வர போர்ஷன்ஸ் எடுக்க போறாங்களோ அந்த எல்லா இடங்கள்லயும் முன்னாடியே தரையிலிருந்து 18 inch ஹைட் பண்ணி கார்ட்போர்ட் ஃபுளோரிங் செட் போட்டாங்க. இப்போ கமல் எங்கெல்லாம் நடந்து வர மாதிரியான ஷார்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் முன்னாடி பார்த்த மாதிரி குழி பண்ணிடுவாங்க. சோ கமலை தவிர பெர்ஃபார்ம் பண்ற மத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் 18 inch செட்டு மேல நின்றுட்டு இருப்பாங்க. கமல் ஆக்சுவல் தரையில் நிப்பாரு. முட்டில ஷூ பிக்ஸ் பண்ணி இருக்கிறதால நமக்கு பார்க்க கமல் குள்ளமா இருக்கிற மாதிரி தெரியும். இதே மாதிரி அப்பு கமல் நடந்து போற மாதிரி ஷார்ட்ஸுக்கு கேமராவை நார்மலா தரையில வச்சு ஃப்ரேம் வைக்கவே முடியாது. இதுக்காக கேமரா வைக்கிற இடத்துலயும் 18 inch குழி தோண்டி ஷூட் பண்ணிருக்காங்க. இப்படி நடக்கும்போது உயரமான ஒரு மனுஷன் ஆர்டிபிஷியலா நடக்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஆனா குள்ளமா இருக்கிறவங்க நடக்கிற மாதிரியே எக்ஸாக்டா ஸ்கிரீன்ல கொண்டு வர 15 நாள் இதுக்காக மட்டும் பிராக்டிஸ் பண்ணி அந்த நுவான்சஸோட நடந்திருப்பாரு. கிரவுண்ட்ல நடக்கும்போது இதை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஷாட்ல பாருங்க கமல் ஒரு ஆப்ஜெக்ட் மேல மூவ் ஆகி ஆடிட்டு இருப்பாரு. இதுல நல்லா கவனிச்சா தெரியும் கமல் மட்டும் இவங்க நிக்கிற அதே லைன்ல நிக்க மாட்டாரு, கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னு இருப்பாரு. இந்த ஷாட் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணும்போது கமலோட கால் கீழே தெரியற பலகை வரைக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆளே இல்லாம அந்த இடத்த மட்டும் எம்டியா ஒரு ஷாட் எடுத்து அதோட கீழ் போர்ஷனை மட்டும் இந்த ஃப்ரேமோட கீழ் போர்ஷன்ல அட்டாச் பண்ணிருப்பாங்க. இப்போ கீழ் போர்ஷனும் எம்டியா தெரியும். கமலோட முட்டியில அதே ஷூ இருக்கிறதால நமக்கு பார்க்க கமலும் குள்ளமா இருக்கிற மாதிரி தெரியும். இன்னைக்கு யாரா ஊர்ல இருந்து வராங்க? சின்ன முதலாளிமா பேர் என்ன? அப்பூ இல்லடா மனோ.
முட்டியில ஷூ பிக்ஸ் பண்ணியிருக்கிறதால அப்பு கேரக்டர் முட்டியை மடக்கிற மாதிரி காட்டுறது கஷ்டம். ஆனால் சில ஷார்ட்ஸில் முட்டி மடக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த டெக்னிக்காக தரையிலையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்லேயோ ஹோல் போட்டு இடுப்பளவு மறையிற மாதிரி கமல் நிற்பார். இப்போ அவரோட அப்பர் பாடி மட்டும் ஃப்ரேமில் தெரியும், லோயர் பாடியிலிருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லெக் சகாதேவன் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் இந்த படத்துக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஆர்டிஃபிஷியல் லெக்ல இருந்து ஒரு ரெண்டு லிவர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிவரை பின்னாடி இருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது இது கால் அசைகிற மாதிரியே சில அசைவுகளை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் படத்தில் நிறைய இடங்களில் கமல் சோஃபால் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான சில ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சோஃபாஸ் எங்கேயுமே ஹையர் பண்ண முடியாது, படத்துக்காகவே இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கமல் உட்கார்ற இடத்துல நார்மலாக உட்கார மாதிரியான சோஃபாவாக இருக்காது, அதுலேயும் ஒரு ஹோல் இருக்கும். தொழுகு பண்ணும்போது உட்கார்ற பொசிஷனில் தான் கமல் இந்த சோஃபாலேயே உட்கார்ந்துருப்பாரு. ஸோ இவரோட இடுப்பிலிருந்து முன்னாடி நம்ம பார்த்தா அதே ஆர்டிஃபிஷியல் லெக் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஃப்ரேம் முன்னாடி வைக்கும்போது கமலோட காலே குள்ளமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். தெய்வம் நின்னு கொல்லும்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா நான் ஜாலியா உட்கார்ந்துட்டே கொல்ல போறேன். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஷாட்ல அப்பு கமலை தூக்கிட்டு வருவாங்க. ஃப்ரண்ட் ஆங்கிள் இந்த மாதிரி ஷாட்ஸ் இருக்கிறதால இந்த மாதிரி வர சில ஷாட்ஸுக்கு மட்டும் கமல் காலை பின்னாடி மடக்கி கட்டி நடிச்சிருக்காரு. படத்தில் நிறைய ஷார்ட்ஸ் கமலுக்கு க்ளோஸ்அப் மட்டுமே வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸ்க்கு பெருசாக எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் முட்டி போட்டு கமல் நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி சீன்ஸில் உயரம் கம்மியாக இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கே உண்டான சின்ன சின்ன க்யூட்டான ரியாக்ஷன்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் கமல் பர்ஃபெக்டாக கொடுத்து நடிச்சிருப்பாரு. படத்தில் வர சில லாங் ஷார்ட்ஸ், ஆக்ஷன் சீக்வன்சஸ், ஜம்ப் பண்ணுற மாதிரியான வர ஷார்ட்ஸுக்கெல்லாம் டூப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்துல இந்த அப்பு கேரக்டர் குள்ளமா காட்ட பெரிய பங்கு வகிக்கிறது அவரோட காஸ்டியூம்ஸ் தான். படம் ஃபுல்லாவே கமல் போட்டிருக்கிற பேண்ட் நெஞ்சுக்கு கீழே வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி கழுத்து ஃபுல்லாவே க்ளோஸ் ஆயிருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா கழுத்து நீளமா இருக்கிறது தெரிஞ்சா உயரமான ஒரு மனுஷன் தெரிஞ்சிடும். அதே மாதிரி கமல் போட்டிருக்கிற கோட் எல்லாமே அவரோட நெஞ்சுக்கு கீழே வரைக்கும் தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல படம் ஃபுல்லாவே கமல் அவரோட ரெண்டு கைகளையும் உடம்போட ஒட்டி குறுக்கியே நடிச்சிருப்பாரு. கையை நீட்டி நடிச்சாலும் குள்ளமா இருக்கிற ஃபீல கொடுக்க முடியாது. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி 32 வருஷம் கழிச்சுதான் அபூர்வ சகோதரர்கள் கமல் யூஸ் பண்ண ட்ரிக்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அப்போவே எந்த டெக்னாலஜியும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பிரமிக்க வச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு கமல்ஹாசன். தமிழில் 2019 வந்த மான்ஸ்டர் படத்துல எஸ் ஜே சூர்யா ஹீரோவா இருந்தாலும் எலி ஒரு முக்கியமான ரோல் படம் ஃபுல்லாவே பிளே பண்ணியிருக்கும். உன்னால ஏகப்பட்ட கெட்டது நடந்திருக்கு, நல்லதும் நடந்திருக்கு. படம் ஃபுல்லா ஒரு எளிய நடிக்க வைக்கிறது கஷ்டம், இது கிராபிக்ஸ்ல மட்டும்தான் சாத்தியம்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த படத்துல உண்மையாவே 1% கூட கிராபிக்ஸ் இல்லாம நிஜ எலியை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக படத்தோட டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் பல விதமான எலிகளை பத்தி ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதுல இருந்து ஒரு மெத்தடாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. பெட்ஸ் வளர்க்குறவங்க கிட்ட ஒவ்வொரு ராடன்ட்டோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட ஹசார்ட்ஸ் என்ன, எல்லாமே வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணோம். ஆரம்பத்தில் கிராஃபிக்ஸ் மூலமாக எலியை கிரியேட் பண்ண ட்ரை பண்ண போய் நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு எலியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே டேரக்டருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாததால நிஜ எலியை வச்சு பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எலியை வச்சு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஷூட்டுக்காக இவ்வளோ லைட்ஸை வச்சு ஷூட் பண்ணும்போது எலி அதை பார்த்து பயப்படாமல் இருக்கணும். டே அண்ட் நைட் த்ரோட் ஷூட் போகும்போது அதை தாங்கிட்டு எலி இருக்கணும். இவங்க கொடுக்குற ஃபுட்டை எலி எடுத்துட்டு சர்வை பண்ணணும். இந்த 3 டெஸ்ட்லையுமே எலி பாஸ் பண்ணிருச்சு. நல்ல மனுஷனை ஒன்று சாகடிக்காம கொண்டு போய் விட்டேன். இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே இந்த படத்துல நடிச்ச எலிக்காக அவங்க எந்த ட்ரைனிங்குமே கொடுக்கல. காரணம், படத்துல எலி சாதாரணமா ஓடுற மாதிரி சாப்பிடுற மாதிரி வழக்கமான ஒரு எலி பண்ற விஷயங்கள் அதிகமா இருக்கிறதால அந்த எலியை அது பாட்டுக்கு ஓட விட்டும் சாப்பிட விட்டும் சில கியூட்டான ரியாக்ஷன்ஸை கேண்டிடாவே முதல்லயே ஷூட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ஷார்ட்ஸ் படத்துல அங்கங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்காக எந்த ஆர்டிஸ்டும் இல்லாம வெறும் எலியை மட்டுமே வச்சு 10 நாள் ஷூட் பண்ணிருக்காங்க.
எஸ் ஜே சூர்யாக்கும் எலிக்கும் வர காம்பினேஷன் ஷார்ட்ஸ்ல தான் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் ஜே சூர்யா மட்டும் ஃப்ரேம்ல இருக்கிற மாதிரியான ஷார்ட்ஸுக்கு எலியே இல்லாம எலி அங்க இருக்கிறதா நினைச்சிட்டு எஸ் ஜே சூர்யா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. எலி எஸ்ஜே சூர்யா ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம்ல இருக்கிற ஷார்ட்ஸுக்கு இவங்க சீனுக்காக எதிர்பார்க்கிற அதே ரியாக்ஷனை எலி உடனே கொடுக்காது. எலி அந்த எக்ஸாக்ட் ரியாக்ஷனை கொடுக்குற வரைக்குமே எஸ்ஜே சூர்யா அந்த இடத்துல வெயிட் பண்ணுவார். எக்ஸாக்டா அந்த ரியாக்ஷனை கொடுத்ததும் எஸ்ஜே சூர்யா அவரோட போர்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுவார். எலி இருந்து எலியை பார்த்து நடிச்சிருக்காரு. எலி நடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நடிச்சிருக்காரு. பொதுவா எலிகளோட கண்களுக்கு சிவப்பு ஆரஞ்சு இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் தெரியாது. இது கூட டைரக்டர் ரிசர்ச் பண்ணி படத்துல காமிச்சிருப்பாரு. இந்த சீன்ல கவனிச்சீங்கன்னா எஸ்ஜே சூர்யா ரெட் கலர் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. அதுவே எலியோட பெர்ஸ்பெக்ஷன்ல காட்டும் போது கிரே ஷேட்ல தெரியும். இதுல பெரிய சேலஞ்சா இவங்களுக்கு இருந்தது எலி ஒரு பைப்புக்குள்ள ஓடுற மாதிரியான சீக்வன்ஸ் எடுத்தது. இதுக்காக பைப்புக்குள்ள சின்ன லைட்டிங் எல்லாம் செட்டப் பண்ணி கோப்ரோ கேமரா வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தொல்லை இல்லை, கேரவன் தொல்லை இல்லை, மேனேஜர் தொல்லை இல்லை, அதுக்கப்புறம் வந்து எலிக்கு கால் ஷீட் தொல்லை இல்லை, பிக்கப் டிராப் டிரைவர் தொல்லை இல்லை, எந்த பிரச்சனை இல்லாமல் எங்களுக்கு நடிச்சு கொடுத்த அந்த எலி ஆர்டிஸ்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2010 மணிரத்னம் டைரக்ஷன்ல வந்த ராவணன் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இன்னைக்கு வரைக்குமே யாராலையும் மறக்கவே முடியாது. பார்க்க அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக தெரியுது இந்த பாலம், உண்மையாகவே பாலம் கிடையாது, படத்துக்காக போடப்பட்ட ஒரு செட்டு தான். இதை ஈஸியாக கிராஃபிக்ஸால் கிரியேட் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஆடியன்ஸ்க்கு ஒரிஜினாலிட்டி கொடுக்கணும்னு 1% கூட சிஜி யூஸ் பண்ணாமல் பிரம்மாண்டமாக ஒரு செட் போட்டு ஷூட் பண்ணியிருக்காரு மணிரத்னம். இந்த ஷூட்டுக்காக மொத்தம் 4 செட்டு போட்டிருக்காங்க, 4 இந்த பாலம் தான். முதல் பாலம் இந்த 2 மலைகளையும் ஜாயின் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட 2000 அடி உயரத்துல 210 அடி நீளத்துல உருவாக்கி இருக்காங்க. இந்த பாலத்துல இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான லாங் ஷாட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிருக்காங்க. 2000 அடி உயரத்துல ரோப் கட்டிட்டு விக்ரமும் பிருத்திவிராஜும் ஃபைட் சீக்வன்சஸ்ல நடிச்சிருப்பாங்க. பேரலா விக்ரமும் அபிஷேக் பச்சனும் வர ஹிந்தி வெர்ஷனையும் இதே இடத்துல ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் செட்ட மகாராஷ்டிரால இருக்கிற மல்சஜிகாட் அப்படிங்கிற மலைப்பகுதியில தான் போட்டிருக்காங்க. இதுக்காக ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து 40 கலைஞர்கள் வந்து இந்த செட்டை அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு பொழுது தாண்ட மாட்ட நீ வீரையா, உன் கடவுள்கிட்ட வேண்டிக்க. ரெண்டாவது பாலம் 70 அடி நீளம். இந்த பாலத்துல விக்ரம் பிருத்திவிராஜ் வர க்ளோஸ் அப் ஷாட் எல்லாம் ஷூட் பண்ணிருப்பாங்க. மூணாவதா 30 அடி நீளமான பாலம். இந்த செட்டை விக்ரம் பிருத்திவிராஜ் ஓடுற மாதிரியான ஷாட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நாலாவதா இந்த மொத்த பிரிட்ஜோட மினியேச்சர் வெர்ஷன் செட். இது கடைசியில அந்த பிரிட்ஜ் உடஞ்சு விழுகிற மாதிரியான நம்ம படத்துல பார்த்த விஷுவல்ஸை ஷூட் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் சினிமாவில் டபுள் ஆக்ஷன் பண்ணும்போது மாஸ்கிங் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரோல்ல நடிக்கிற கேரக்டர் முதல்ல நிக்க வச்சு ஷூட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் ரோல ஷூட் பண்ணிட்டு பின்னாடி அது ரெண்டையும் ஒன்னா சேர்த்துடுவாங்க. டிஜிட்டல் சினிமா வர ஆரம்பிச்சப்பறம் கிரீன் மேட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டபுள் ஆக்ட் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணினாங்க. இந்த ரெண்டு டெக்னாலஜிலயுமே கேமரா ஸ்டாட்டிக்கா, அதாவது ஒரே இடத்துல தான் இருக்கும். அதாவது கேமரா மூவ்மெண்ட்டோட எந்த டபுள் ஆக்ட் சீக்வன்சஸுமே ஷூட் பண்ணவே முடியாது. ஆனா கமலஹாசனோட ஆட வந்தான் படத்துல இந்தியாவிலேயே முதல் முறையா கேமரா மூவ்மெண்டோட டபுள் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஷூட் பண்ணாங்க. அதாவது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த சீன்ல 2 கமல் பேசிட்டு இருப்பாங்க, கேமரா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். இது எப்படி சாத்தியமாச்சுன்னா மோஷன் கண்ட்ரோல் கேமராவால தான்.
இந்த மோஷன் கண்ட்ரோல் கேமரா என்ன பண்ணும்னா, கேமராவை என்ன மூமெண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணியிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அது ப்ரோக்ராம் பண்ணினா அந்த மூமெண்ட்ல எவ்வளவு டைம் வேணும்னாலும் ஷூட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சீக்வன்ஸ்ல சென்டர்ல இவர் நிற்கும் போது கேமரா மூவ்மெண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அவர் பின்னாடி இருந்து நடந்து வர்றாரு, முன்னாடியான அதே மூமெண்ட்டை கேமரா கொடுக்குது. இப்போ இந்த ரெண்டு ஷாட்டையும் மர்ஜ் பண்ணும்போது கேமரா மூவ்மெண்டோட வர்ற ஒரு பெர்ஃபெக்ட் டபுள் ஆக்ஷன் ஷாட் நமக்கு கிடைக்கும். இதுல டபுள் ஆக்ட் மட்டும் இல்லாம எவ்வளவு பேர் வர்ற மாதிரியும் கேமரா மூவ்மெண்டோட காட்ட முடியும். ஆளவந்தான் படத்துக்காக ஆஸ்திரேலியால இருந்து இந்தியாவுக்கு முதல் முறையா இந்த மோஷன் கண்ட்ரோல் கேமராவை வர வச்சு கமல் பயன்படுத்தி இருந்தாரு. ஜூவில் இருக்கிற மிருகம் மாதிரி நான் அனுபவிக்கிற தனிமை ஏன் தப்பு? பூ விழாம தலை விழுந்திருந்தா யோசிப்பாரு. அந்த ஃப்ரேம் வந்து இப்படியே மூவ் பண்ணி அவர் மூஞ்சிக்கு போவோம், அப்புறம் அங்கிருந்து இங்க வந்து இவர் மூஞ்சிக்கு வரும், அப்புறம் அவர் கல்லு துப்ப வர அந்த கல்லோட கேமரா திரும்பி இவர் ஃபேஸ்ல வந்து அடிக்கும். இது மோஷன் கண்ட்ரோலால தான் பாசிபிள். இப்போ நம்ம பார்த்த மாதிரி உடனுக்குடனே ரெண்டு ஷாட்டை எடுத்து மர்ஜ் பண்ற மாதிரி அவ்வளோ ஈஸியா ஆளவந்தான்ல பண்ணல. முதல்ல விஜய் கேரக்டர் இருக்கிற மாதிரியான போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஷூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த நந்து கேரக்டருக்காக 9 மாசம் உடம்பை ஏத்திட்டு மொட்டை அடிச்சு முன்னாடி எடுத்த அதே லொகேஷன்ஸ்ல அதே லைட்டிங்ல 9 மாசம் கழிச்சு திரும்பவும் ஷூட் பண்ணி இந்த நந்து ஃபுட்டேஜஸ் விஜய் ஃபுட்டேஜஸோட மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பாத்திரங்களும் அதே இடத்துக்கு ரெண்டு முறை வருவது என்றால் இந்த பாத்திரத்தை முதல்ல முடிச்சுட்டு மறுபடியும் அதே லொக்கேஷனுக்கு போக வேண்டி வரும். சினிமாவில் ஒரு சௌகரியம் என்னன்னா அந்த அகரவரிசைப்படி அதை எடுக்க வேண்டியதில்லை. இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா 9 மாசத்துக்கு முன்னாடி போட்ட செட் எல்லாம் மறுபடியும் அதே மாதிரி போடணும். இதில் சில சிட்ஸ் விஜய் போர்ஷனில் எடுத்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்லேயே அழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். மறுபடியும் நந்து போர்ஷன்ஸுக்காக செட்டு போட்டு அதே மாதிரி மறுபடியும் டெஸ்ட்ராய் பண்ணி ஷூட் பண்ணியிருப்பாங்க. என்ன இந்த ப்ராப்ளத்தில் விஜய் போர்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது மறுபடியும் அதே இடத்துல நந்துவும் போக போகிறான், இல்லை நந்து போன இடத்துல தான் விஜயும் போக போகிறாங்கிற ஒரு ப்ராப்ளம் திங் வந்ததுமே சரி இது இப்போ எல்லா செட்டுமே டபுள் டைம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இவ்வளோ விஷயம் இவங்க பேக்ரவுண்டில் பண்ணினதுனால தான் உண்மையான ஒரு டபுள் ஆக்ஷன் படமாக இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் அதே குவாலிட்டியோட ஆளவன் தான் இருக்கு. ஸோ ஆளவந்தான் படத்தில் 3 படம் எடுக்கிற அளவுக்கு எஃபர்ட்டு டைமு பட்ஜெட்டு அவங்க போட்டிருக்காங்க. இவ்வளோ விஷயம் அவங்க பேக்ரவுண்டில் பண்ணினதுனால தான் உண்மையான ஒரு டபுள் ஆக்ஷன் படமாக இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் அதே குவாலிட்டியோட ஆளவன் தான் இருக்கு. இப்போ இது நமக்கு புரிஞ்சிக்கவே இவ்வளோ வருஷம் ஆகிற இந்த டெக்னாலஜியை கமல் 2001 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது தான் ஆச்சரியமே. அந்த டைமில் இந்தியாவில் நோபடி யூஸ்ட் மோஷன் கண்ட்ரோல், இந்தியாவில் மோஷன் கண்ட்ரோல்னு என்னன்னு தெரியாது. இப்போ நீங்க பார்த்த இந்த எல்லா விஷயமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த மாதிரியே எந்த படங்களுக்கு எல்லாம் பேக்ரவுண்ட்ல நடந்த விஷயங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல நாங்க பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.